சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வா வாங்கடா. யார் நீங்கள், என்ன விஷயம்? நான் ஏதாவது பண்ணணுமா? உங்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே நான் ஏதாவது பண்ண முடியும். அதையே போடணும் சார், அது உங்களால் மட்டும்தான் முடியும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், நாங்கள் பார்த்துக்குறோம். ஆதியை போட்டுத்தல்லும். நீங்கள் மனசு வச்சா தான் முடியும். அவன் சாகணும் சார், ப்ளீஸ். பத்தலைன்னா சொல்லுங்க சார், நாங்கள் வேணா வேற ஏதாவது காசு ஏற்பாடு பண்ணி தரோம். என்ன தம்பி விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க? இந்த ஊர்லயே அவன் தான் பெரிய ஆளு, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நானும் பலமுறை முயற்சி பண்ணி தோத்துட்டேன், அவனை ஒன்றும் பண்ண முடியல. இவ்வளோ ஆள் பலம், அதிகார பலம் இருந்தோம், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்க ஒன்றும் பண்ணுங்க, இவங்களை கூட்டம் போயிட்டு அவனை தூக்கிடுங்க. எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன். கோர்ட்டு கேஸ் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய ஆள் அம்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணிட்டீங்க. அப்படி நடந்துட்டா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். என்ன விஷயம்ப்பா? லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சார், யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனை கடவுள் ரேஞ்சுக்கு புகழ்றாங்க சார். என்ன பண்றது தம்பி, யாரும் அவன் மேல கம்ப்ளைண்ட் தரமாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் ஆதிகேசவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. கோர்ட்டுக்கு வந்தால் எவனும் சாட்சி சொல்ல வரமாட்டான். எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு ஆதாரம் இருந்தால் போதும், அவனை தூக்கி உள்ளே வச்சுருவேன், ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. ஒரு ஆதாரம் இல்லை சார், நிறைய ஆதாரம் கிரியேட் பண்ணித்தரேன். நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பீங்களா சார்? நீ ஆதாரத்தோடு வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஏய், யாரா நீ? ஆதியை பார்க்கணும். அண்ணனையே பேர் சொல்லி கூப்பிடுறியா நீ? போடாங். ஏய், யாரா அவன்? அண்ணே, உங்களை பார்க்கணும் சொல்கிறேண்ணே. என்ன பார்க்குற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அண்ணே, நான் உங்ககிட்ட வேலைக்கு சேரணுண்ணே. இங்கே என்ன நடக்குது தெரியுமா? தெரியும்ண்ணா, நீங்கள் சொன்னா இவனே போட்டு. ஏய், சும்மா இருங்கடா, என்ன சொல்கிறான்னு கேட்போம். பொண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா உன் வீரம், மற்றவங்களை நீ போட்டு தள்ளுற செயல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீ செய்வியோ செய்ய மாட்டியோ எனக்கு தெரியாது, ஆனா ஏ ஏரியாக்குள்ளேயோ வந்து என் புள்ள மேலேயே கை வைக்க நினைச்ச பாரு, உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சு. வா. எதுக்கு தம்பி வீண் வம்பு? எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆக வேண்டிய வேலை பாரு. நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காத சிவா, நீ என் புள்ள மாதிரி, இப்ப எல்லாத்துக்குமே பாதுகாப்பு நீதான். இந்த புள்ளை பாரு, வாயும் வயிறுமா இருக்கா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவளுக்குன்னு யாருப்பா இருக்கா? சிவா, நீ படிச்சவ, சுயமா யோசி, யார் சொன்னபடியும் கேட்காது. ஆனா ஒண்ணு, வன்முறைங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கிற ஒரு ஆயுதம். இவ்வளவு பிரச்சனைக்கு நான் தான் காரணம். நான் உங்க கண் முன்னாடி இருந்தா உங்களுக்கு பழி வாங்குற வெறி இன்னும் அதிகமாயிடும். நான் பேசாம பாம்பே போயிடுறேன். அங்க போய் ஏதாவது வேலை பார்த்து என்னையும் புள்ளையும் காப்பாத்திக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க சிவா, நான் கிளம்புறேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுப்போ. நான் உன்னை காப்பாத்த மாட்டேன்னு நினைச்சுனா தாராளமா நீ கிளம்பலாம்.
என் மேல நம்பிக்கை இருந்தா இங்க இரு. பாதிப்பு உனக்கு அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. செத்து போனவன் என் நண்பன், என் உசுர்ல பாதி. எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்னும் முட்டால் கிடையாது. வேட்டியை மடிச்சுக்கிட்டு அருவாள் தூக்குறது. நான் கிளம்புறேன் சிவா. நாங்கெல்லாம் உன்னை நம்பி இருக்கிறோம். சரண்யா உனக்காக காத்துட்டு இருக்கிறா. சரியோ தப்போ எதுவாக இருந்தாலும் நீயே யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. ஓகே, பத்திரமா கொண்டு சரி. ஹலோ சிவா, நான் குரு பேசுறேன். சொல்லு, ஏதாவது ரகசியத்தை கண்டுபிடிச்சியா? பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏய், யார்கிட்ட பேசுனீங்க? கஸ்டமர் கிட்ட பேசுறேன். கஸ்டமர் யார்கிட்ட பேசுனீங்க? போய் மட்டும் சொன்னா சங்க எடுத்துருவேன். ஹலோ ஹலோ, வி ஆர் காலிங் ஃப்ரம் கஸ்டமர் கேர். சொல்லுங்க சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நீ எந்த ஹெல்ப் எனக்கு பண்ண தேவல, அந்த நாகமுக சாங் மட்டும் போட்டு விடு. ஏ இந்தா, போய் பேசுனா வெட்டி போட்டுருவோம். ஹலோ சிவா, போய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு குரு, அவனெல்லாம் மோசமானவனுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாது. நான் சொல்கிறத கவனமாக கேளு. இன்னைக்கு ராத்திரி ஓகே டன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஏதோ வண்டி வருது, அங்கே போய் வண்டி நிறுத்தலாமா? ஏய் நிறுத்த நிறுத்தியா? என்னப்பா வண்டியில் என்ன இருக்குது? மெடிசன்ஸ் இருக்குது சார். மெடிசன்ஸ் இருக்கா? ஆமாம் சார். எங்கே திறந்து காட்டு, தப்பாக ஏதாவது ஐட்டம் இருக்கா? இல்லை சார், இது ஆதிகேசன் வண்டி சார். ஆதிகேசன் ஐயா வண்டியா? சரி சரி. யோ, இங்கே வாயா, முதல்ல கேட்டை போய் துறையா, சீக்கிரம் போயா. நியாயம்தான்,
நானே வேண்டாம் நினைச்சாலும் எதையும் நிறுத்த முடியாது. வரேன் சிவா.